ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் அன்பு சீல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாக்ல ஆப்ஷன் பண்ண போறோம் அதற்கான தேவைகள் என்ன நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையா புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு ஷேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் டாடா ஸ்டீல் சரிங்களா எனக்கு இதில் பியூர்லி நான் ஒரு விஷயத்துல ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறதா இருந்தாலும் சரி சரிங்களா ஆப்ஷன் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி முக்கியமாக நமக்கு தேவையானது ரொம்ப பொறுமை சரிங்களா நமக்கான நேரம் வர வரைக்கும் நீங்கள் காத்திருந்தால் தான் இதில் வின் பண்ண முடியும் அதே ஷேர் மார்க்கெட்டுக்கு இது அப்படியே பொருந்தும் சரிங்களா இப்போ நம்ம இந்த டாடா ஸ்டீலில் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னா கூட்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும் சரிங்களா இங்கே நார்மலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒன் டே அதாவது ஒன் ஹவர் ஒன் டே அப்படி போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க சரிங்களா இங்கே நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பண்ணும்போது எப்படியும் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அது வந்து அன்றைக்கே நடக்கும் அன்னைக்கே வந்து அது க்ளோஸ் ஆயிடும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஹோல் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும்னு தெரியணும் நம்மளுடைய டார்கெட் ரேஞ்ச் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ரைட்டுங்களா இது தெரியாமல் உள்ள வர்றவங்க தான் நிறையா லாஸஸ் இருக்காங்க சரிங்களா அப்போது நமக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதால நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாகங்க இப்போது ஃபர்ஸ்ட்டு டெக்னிக்கலாக வரையச்ச நீங்கள் என்ன பண்ணால் ஒன் வீக் கேண்டில் போட்டுருங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா ஒன் வீக் கிளாண்டில் போட்டுட்டு இன்னைக்கு பிரசென்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்காதீங்க இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்காதீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் கண்டிப்பாக சரிங்களா இது ஆக்சுவலாக புக்ஸ்லேயே இருக்கு சரிங்களா டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதை இப்படி தான் வரையணும் அப்படிங்கிறது வந்து புக்ஸ்லேயே இருக்குது என் கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்கிறதே அதாவது புக்ஸில் இருக்க விஷயத்த நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் சரிங்களா இதை நம்ம ஓனாகவே படிச்சுக்கலாம் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது சரிங்களா இது தாண்டி நமக்கு பேஸிக்கான விஷயங்கள் மார்க்கெட்டை கணிக்கிறது அன்னையடே நமக்கு எப்படி இருக்கணும் அதை பொறுத்தான் இன்ட்ராடே இப்போ நான் லாங் டர்மாக ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக டெக்னிக்கல் அனலிசிஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் இது தெரில அப்படின்னா நீங்க வந்து ட்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன அப்படின்னா டார்கெட் எங்க இருக்கணும் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை தான் இதில் இருக்கும் அதை நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி பண்ணிடணும் எப்படி பண்ணால் எந்த இடத்துல ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த வீடியோ தெளிவா பாருங்க அப்பதான் இங்க வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரைட்டா அதே மாதிரி இங்க ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு சரிங்களா இது வந்து சப்போர்ட் மேல இருக்குது ரெசிஸ்டன்ட் ரைட்டா இப்போ இந்த இடத்துல ஒன்று பிரேக் ஆகி உடச்சி வந்திருக்கு அப்போ நான் இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னா கூட்டி எனக்கு இந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் ரைட்டுங்களா அப்போ நான் அந்த பாயிண்ட் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் என்னோடய இதில் ஃபஸ்ட் இதெல்லாம் ஒன் வீக் ஆண்டில் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் சரிங்களா நான் என்னுடைய பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க எனக்கு ரெண்டு இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கேன் சரிங்களா மேல பார்க்கச்சா நீங்கள் இதை ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம் இதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு கிடைச்சிருக்கு கீழே பிரேக் ஆனால் பிரேக் பண்ணுற இடத்துல நீங்க எடுப்பீங்க மேலே பிரேக் பண்ணால் பிரேக் பண்ண இடத்துல எடுப்பீங்க இதனுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணியே ஆகணும் சரிங்களா அதான் ரொம்ப முக்கியம் நான் இந்த இடத்துல இருந்து மேலே வரைக்கும் என்னால் எவ்வளோ பார் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்க கிளாரிட்டி பண்ணிக்கங்க இந்த இடத்துல எனக்கு தேர்ட்டி டூ பார் கிடைச்சிருக்கு ஓகேங்களா நீங்க நெக்ஸ்ட் அடுத்து இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தாலும் உங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடியது சரிங்களா நான் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தேன் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி டூ பார் தான் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த டார்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு எவ்வளோ தூரம் அந்த ரேஞ்ச் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சரிங்களா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல அப்படின்னா இங்கே எல்லாருமே வந்து கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட்டை வரைஞ்சிடுவாங்க ரெசிஸ்டன்ட் அரைஞ்சிடுவாங்க இதுக்கு சென்டரில் ஒரு இடத்துல வந்து ஷேர் எல்லா இடத்துலையும் கரெக்டாக தம் மாதிரி உட்காந்துருக்கும் சரிங்களா அது நிறைய பேர் பார்க்குறது இல்லை அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லா ஷேரையும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இங்கே இந்த இடம் இது கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் சரிங்களா மேலே ரெசிஸ்டன்ட் சரிங்களா அப்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்கள் இதில் எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த லைன் கிராஸ் ஆகுதா இந்த இடத்துல தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கணும் இதை ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டாப் லாஸ் இந்த சென்டர் லைனில் தான் நீங்கள் வச்சுருக்கணும் சரிங்களா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கிறது டார்கெட் வந்து தேர்ட்டி டூ பார் சரிங்களா இது ப்ரீவியஸாக நடந்த ஒன்று அப்போ நீங்கள் கரண்டில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த இப்போ அடுத்து நடக்கும் உங்களுக்கு ஆன இருந்து ஆனத்திலிருந்து எப்படி எடுத்துருக்கணும் உங்களுடைய ட்ரேட் தான் முக்கியமா நீங்க பார்க்கக்கூடியது இந்த இடத்துக்கானது சரிங்களா இப்போது இங்கே உங்களுக்கு ப்ரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய என்ட்ரி பாயிண்டை கொடுப்பேங்க எக்ஸிட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க சென்டர் பாயிண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக எங்கே இருக்குது ஷேர் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க பாருங்கள் கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்க சரிங்களா கீழே நீங்கள் வரைகிறது வந்து சப்போர்ட் மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சென்டர் லைனில் இங்கே உங்களுக்கு தான் கரெக்டாக இந்த இடத்துல உட்காந்து உட்காந்து எடுத்துகிட்டு போயிருக்கும் பாருங்க இதுவும் கொஞ்சம் ரேஞ்ச் ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸிட் ஆகணும் லாஸ்ட் டைமில் நம்ம இதில் பார்த்துருந்தோம் தேர்ட்டி டூ பார்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து இந்த ரேஞ்சை பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே இருந்து நீங்கள் இந்த இடத்துல அதாவது உங்களோட இங்கே மேலே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்கின்ல தேர்ட்டி த்ரீ பார்ஸ் சரிங்களா இதை வைக்கும்போது தேர்ட்டி டூ பார்ஸ் தேர்ட்டி த்ரீ பார்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கா ஆரம்பிச்சிருக்கா ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் அங்கே வந்து ப்ராஃபிட் எந்த இடத்துல வரைக்கும் மேலே போயிருக்குங்கிறத கரெக்டாக பாருங்கள் தேர்ட்டி டூ இருக்கா இங்கேயும் நீங்கள் தேர்ட்டி டூ வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கணும் இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் மாறி மாறி போயிருக்கா இந்த இடத்துல உங்களுக்கு நாள் நீங்கள் வெயிட் பண்ண முடியாது ஏன்னா ஃபியர் ஆக்குபே பண்ணிடும் சரிங்களா அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் புக் பண்ணியிருக்க இந்த இடத்துல பாருங்கள் அக்யூரஸியை பாருங்கள் தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் அதாவது இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து வீக்லி கேண்டில்ஸ் சரிங்களா நீ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஈக்குவிட்டி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி சரிங்களா உங்கள் ஸ்டா ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் நீங்கள் சென்டர் லைன் எடுத்தே ஆகணும் இந்த சென்டர் லைன் எடுத்தால் தான் உங்களுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு தெரியும் ஏன்னா அதுக்கு கீழே வரைக்கும் உங்களுக்கு டச் ஆகிட்டு போகும் இதை கூட டச் ஆகும் சரிங்களா இன்னும் கூட இதில் இருந்து நீங்கள் கொஞ்சம் இறக்கி இந்த ஃப்ளெக்ஷுவேஷனில் இந்த இடத்துல கூட வைக்கலாம் சரிங்களா நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் சரிங்களா எவ்வளோ நான் ரிட்டர்ன் புக் பண்ண ஏதோ எவ்வளோ ப்ராஃபிட் நான் புக் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி ப்ரீவியஸ் டேவோட என்ன நடந்திருக்கு அப்படின்னா தான் இங்கே நீங்கள் முழுமையாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் புதுசாக மார்க்கெட் வர்றவங்க ஏன் அவங்களால் முழுமையாக ப்ராஃபிட் எடுக்க முடியலை அப்படிங்கிறது இதுதான் காரணம் அவங்க வந்து என்னென்னா புதுசாக எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்துடுறாங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் எதுவும் படிக்கிறதுல இங்கே இருங்க இதெல்லாம் பெரிய வித்தெல்லாம் கிடையாது சரிங்களா எல்லோரும் அப்படி சொல்லிகிட்டு தான் அப்படி அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் மற்றவங்களை பற்றி யோசிக்கவே யோசிக்காதிங்க ட்ரேடில் தொடர்ந்து நீங்கள் இருந்துகிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் மற்றவங்க எல்லாம் நிறையா சொல்லுவாங்க நிறையா அட்வைஸ் கொடுப்பாங்க எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் படித்தவங்க மாதிரியே பேசுவாங்க சரிங்களா அவங்க தான் பெரிய படிப்பு படித்த மாதிரி தெரியாத மாதிரியே பேசுவாங்க அதாவது லாங் டேம் போறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா இங்க ஜவிக்கிறவங்க மோஸ்ட்லி லாங் டர்ம் பண்றவங்க தான் நிறைய வாட்டி ஜவிக்கிற வின் பண்றதே அவங்க தான் சரிங்களா இன்டார்டே பண்றவங்கள நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகுறாங்க ஜீரோ தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு ஸோ இந்த நீங்கள் கம்பேர் பண்ணும் போது எப்பவுமே ஒரு ஷேரை நீங்க ஹோல்ட் பண்ணி விற்கும் போது ரொம்ப ஈஸி சரிங்களா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போ சும்மா வரைஞ்சிட்டு இருக்காங்க நான் எம்பிஏ ஃபினான்ஸ் முடித்தேன் எங்கள் கிளாஸஸ்லயே சொல்லிக் கொடுப்பாங்க நாங்கள் படிக்கச்சே சோ இது புக்ஸ்லேயே இருக்கு சரிங்களா டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எப்படி எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சிருப்பாங்க சரிங்களா சிலவங்க இன்ட்ராடேக்கு ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் லாங் டேம் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கணும் சரிங்களா இன்ட்ரா டே வேறு ஏன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மார்க்கெட் க கரெக்டாக இருந்தால் தான் அவங்க உள்ளே போவாங்க சரிங்களா மார்க்கெட் விழாத நேரம் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தான் உள்ளே அவங்க ஸோ மோஸ்ட்லி அவங்க ஸ்டாப் லாஸ் இருக்காது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இன்ட்ராடே பண்ண மாட்டாங்க லாங் டேம்மில் போகிறவங்க சரிங்களா கண்டிப்பாக ஒரு ரேஞ்சுக்கு கீழே வந்தால் நான் அந்த விஷயத்த செல் பண்ணுங்கிறதுல அதாவது கண்ணை மூடிட்டு செல் பண்ணிடுங்க அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களோட என்ட்ரி மாறி இருந்தாலும் ஏதோ தப்பு இருந்தாலும் சரிங்களா எக்சிட பற்றி யோசிக்க வச்சுக்கோங்க ப்ராஃபிட்டாக கரெக்டாக புக் பண்ணிடுங்க அதாவது சிலவங்க உடனே அதாவது அந்த வீக்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க அடித்த உடனே அதுதான் இங்கே பிரச்சனை அவங்க வந்து முழுமையாக ப்ராஃபிட் எடுக்கிறதில்ல அவங்க பத்து ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா ரெண்டு ட்ரேட் தான் தோத்துருவாங்க இந்த ரிமைனிங் எட்டு ட்ரேட் இருக்கா அந்த எட்டு ட்ரேட்ல அவங்க முழுமையாக ப்ராஃபிட் புக் பண்ணாங்களா அதுதான் எங்க பிரச்சனை ஸோ எப்போதுமே மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீவியஸ் டே எப்படி நடந்திருக்கு அதாவது ப்ரீவியஸ் காலகட்டத்தில் எப்படி நடந்திருக்கு அதை நீங்க ஓரளவுக்கு வாட்ச் பண்ணாலே இதில் நீங்கள் ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் இதெல்லாம் அதுக்கு அடுத்து நடந்தது சரிங்களா இதெல்லாம் நீங்கள் கணிக்க முடியாது இதெல்லாம் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க சிலவங்க வந்து டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் மோஸ்ட்லி மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க நிறைய பிஃபை நோக்கி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி அவங்க வந்து அதாவது இண்டிகேட்ரு நிறைய இண்டிகேட்டருக்கு மார்க்கெட்டில் எந்த இண்டிகேட்டர்னாலும் யூஸ் பண்ணுங்க இதை உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக கொடுத்தேன் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா பாபாய் யூ